இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 35-42 முடிய. அக்காலத்தில் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்னும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், வந்து பாருங்கள். நாம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வரவும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு யோவானிடத்திலே சீடர்களாக இருந்தவர்களிடத்தில் திருமுழுக்கு யோவான், இதோ மெசியா, இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று இறைமகன் இயேசுவை குறித்து சொல்லுகிற பொழுது அவர்களும் அந்த மெசியாவை பின்தொடர்கிறார்கள். அப்பொழுது அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்தை கேட்டார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அருமையான பதில், வந்து பாருங்கள். என் அன்பிற்குரியவர்களே, வந்தார்கள், இயேசுவோடு தங்கினார்கள், நல்ல அனுபவம் பெற்றவர்களாக இன்னும் இந்த அனுபவத்தை மற்றவர்களிடத்திலே சொல்லி மற்றவர்களையும் இயேசுவிடத்தில் அழைத்து வரும்படியாக உருவாக்கப்பட்டார்கள். இன்று நாமும் இறை அனுபவத்தை இப்படியாக பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நாம் அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மோடு இருப்பவர்களும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் பணி செய்ய வேண்டும், நாம் வாழ வேண்டும். அதிலும் குறிப்பாக நம் ஒவ்வொருவருமே விவிலியத்திலே பார்க்கிறோம், வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு உயிர்ப்பு வரை எவ்வளவு அருமையான ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் என்று. அவருடைய பிறப்பே ஒரு எளிமையான பிறப்பு. இந்த மண்ணுலகத்தையே உண்டாக்கிய தெய்வமாக இருந்தாலும் அவர் தாழ்ச்சியோடு
மனிதராய் பிறக்க திருவுளமாகிறார். அதிலும் குறிப்பாக ஒரு மாட்டு தொழுவத்தில் ஒரு சத்திரத்திலே பிறக்கும்படியாய் அவருடைய பிறப்பு எளிமையாய் இருக்கிறது. பிறந்த குழந்தையை கூட கொலை செய்ய தேடுகிறார்கள். நாடு விட்டு நாடு ஓடி செல்லக்கூடிய ஒரு அகதியாக வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவை வாசிக்கக்கூடிய நாம், இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம் இன்று எளிமையாக வாழ தயாராக இருக்கிறோமா? இன்று நம்முடைய திருச்சபை இப்படியான எளிமையான வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறதா? நிறுவனமாக்கப்பட்ட திருச்சபையாய் மக்கள் பணி, அன்பு பணி என்பதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ ஒரு வேறு பாதையில் பயணிப்பது போல தெரிகிறது. நாமும் கூட பல நேரங்களிலே இயேசுடைய அன்பை வாழ்ந்து காட்டுவதற்கு பதிலாக இயேசுவின் காலத்தில் இருந்த பரிசேயர்களைப் போல வேறு பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எளிமையாக பிறந்தார். அவர்தான் இந்த உலகத்தின் அதிபதி, ஆனாலும் கூட ஒரு மாட்டுத் தொழுவத்தில் எளிமையாக பிறந்தார். ஆனால் இன்று நம்மால் எளிமையாக வாழ முடிகிறதா? நமக்குள்ளாக ஒரு பேராசை, இது வேண்டும் அது வேண்டும் என்று நாம் பேராசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிறரை பார்த்து பொறாமைப்படுகிறோம், பிறருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறோம். இப்படிப்பட்ட நிலையில இருப்பதில் நிறைவோடு இருந்து எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வந்து பாருங்கள், இயேசுவை பாருங்கள், இயேசுவோடு தங்கியிருங்கள், அவருடைய எளிமையை வாழ்ந்து காண்பியுங்கள். அடுத்தபடியாக, நாடு விட்டு நாடு ஓடி செல்லக்கூடிய ஒரு அவல நிலை தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே நடக்கிறது. இன்று நாம் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு, ஒரு நாட்டிலிருந்து அல்லது இன்னொரு நாட்டிற்கு செல்கிறோம் என்றால் நிச்சயமாக அங்கே வேதனையான துன்பமான காரியங்கள், அனுபவங்கள் இருக்கும். ஆனாலும் கூட நம் ஆண்டவர் இயேசுவை நாம் உற்று நோக்க வேண்டும். அந்த திரு குடும்பத்தை நாம் பார்க்க வேண்டும். கடவுளுடைய திட்டம், அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு அந்த கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் அவருடைய ஆணைக்கு இணங்க அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னுமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளர்களின் மீது தன்னுடைய பணி வாழ்க்கையிலே சிறப்பான கவனம் செலுத்தினார். அந்த நோயாளர்கள் மீது பரிவோடும் அன்போடும் இரக்கத்தோடும் கரிசனையோடும் நடந்து கொண்டார். இன்று நாம் அப்படியாக இயேசுடைய அனுபவத்தை பெற்றவர்களாய் நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்கிறோமா? எல்லாவற்றிற்கும் மேலாக இறுதியில அவருடைய உயிரையே கொடுக்கும் அளவிற்காய் அன்பை வெளிப்படுத்தினார். எனவே நாமும் இயேசுடத்திலே வருவோம், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் அன்பை வாழ்ந்து காண்பிப்போம், நோயாளர்களை அன்போடு பராமரித்துக் கொள்வோம், எளிமையான வாழ்க்கை வாழ்வோம். இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. வந்து பாருங்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இதோ இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாய் நீர் எங்களுக்கு அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்காய் நன்றி. கடந்த நாட்களிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு தங்கியிருந்து எங்களை ஆசீர்வதிக்க வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரே குடும்பமாய் கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும், எங்களோடு தங்கும், நாங்களும் உம்மோடு தங்கும்படியாய் உம்முடைய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை செய்திருக்கிறீர், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தியிருக்கிறீர்,
எங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே, உம்மை போல எளிமையாக வாழ தாழ்ச்சியோடு இருக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தாழ்ச்சியோடு இருக்கும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நோயாளர்களை நீர் உம்முடைய திருக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறீர். இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமே நோயாளர்களை தொட்டு குணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இருக்கக்கூடிய நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளும்படியாய், அவர்கள் மீது அக்கறையோடு இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நாங்கள், உம்முடைய பணி வாழ்வை பார்க்கக்கூடிய நாங்கள், உம்மை போல அன்பு பணி செய்திட நீர்தாமே அருள் தாரும் ஆண்டவரே. பல நேரங்களில் நாங்கள் நிறுவனமயமாக்கப்பட்ட திரு அவையில் தவறான பாதையிலே பயணித்திருக்கிறோம். எங்களை நல்வழிப்படுத்துவீராக. உம்முடைய அன்பை மட்டுமே நாங்கள் கொடுக்கும்படியாய், உம்முடைய உண்மையான போதனையை புரிந்து கொண்டு வாழும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இதோ கடன் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவையான பொருளாதார நலன்களை கொடுத்து நீரே அவர்களை கை தூக்கி விடுவீராக. மது போதை பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் அடிமையாகி விடாதபடியாய், எந்த நோயினுடையும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தருளும். தீமைகள், விபத்துகள், நோய்கள் அனைத்திலும் இருந்தும் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை நீர் பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம். நீரே எங்கள் வீட்டின் தலைவராயிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து எங்கள் குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கும்படியாய் செய்வீராக. உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி செபிக்கிறோம். திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஆண்டவரே, வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. அவருடைய வேண்டுதலை கேட்டு நீர் வழிநடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமென்.